என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்கள் என்பது சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவை. இதனால தான் எல்லா சிவன் கோவில்களிலும் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இருக்கும். ஆனால் பெருமாள் கோவில்களில் நவகிரக சன்னதி இருக்காது. கருடாழ்வாருக்கும் ஹனுமானுக்கும் ஆண்டாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் தான் சன்னதிகள் இருக்கும். ஆனால் பல சிவன் கோவில்களில் மகாவிஷ்ணுவிற்கு ஒரு தனி சன்னதி இருக்கதை நம்ம பார்த்துருப்போம். ஹரியும் சிவனும் ஒன்றோ என்பதே இதன் தத்துவம். மகாவிஷ்ணு எடுத்த 9 அவதாரங்களும் நவகிரகங்களில் ஒவ்வொரு கோளுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு கிரகத்தின் குணத்தையும் உடையதுங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. இதனால 9 கிரகங்களின் அருளை பெறுவதற்கு மகாவிஷ்ணு எடுத்த 9 அவதாரங்களை வழிபட்டாலே அந்த கிரகங்களின் அருளை நம்மால் முழுமையாக பெற முடியும்னு கூறியிருக்காங்க. எந்த கிரகம் எந்த வகையில் மகாவிஷ்ணுவின் 9 அவதாரத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அவதாரம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக மகாவிஷ்ணு தச அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். தச அவதாரம்னு நம்ம குறிப்பிட்டாலும் மகாவிஷ்ணு இதுவரைக்கும் எடுத்திருக்கிறது 9 அவதாரங்கள் மட்டும்தான். கலியுகத்தின் முடிவிலேயே கல்கி அவதாரத்தை எடுக்க போகிறார்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு எடுத்த 9 அவதாரங்களும் 9 விதமான அடையாளங்களை உருவாக்கி இருக்கு. இனி எடுக்க போகும் கல்கி அவதாரம் என்பது பூமியை புதுப்பிப்பதற்காக அவர் எடுக்க போகும் ஒரு அவதாரம். மகாவிஷ்ணுவின் 9 அவதாரங்களும் எந்தெந்த கிரகங்களுடன் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதலில் மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் என்பது ஒரு பகுதி மனிதனாகவும் ஒரு பகுதி மீனின் உடலை கொண்டது. முதல் மனிதரான வைவஷ்ட மனு மற்றும் 7 ரிஷிகளையும் பிரழைய காலத்தில் காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்தார். அப்போது புதிதாக ஒரு கிரகத்தை உருவாக்கி ஒவ்வொரு விலங்கு மற்றும் தாவர இனத்திற்கு பிரதிநிதியாக நியமிச்சிருக்காரு. இந்த அவதாரம் என்பது நவகிரகங்களில் கேதுவுடன் தொடர்புடைய ஒரு அவதாரமாக இருக்கு. மகாவிஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட முதல் மனிதனாகிய மனு படைத்தல் சக்கரத்தின் ஆரம்பமாக இருந்தான். முடிவு மற்றும் ஆரம்பம் என்பது கேது பகவானுடன் தொடர்புடைய தன்மை. விஷ்ணு பகவானின் மச்ச அவதாரம் கேது கிரகத்துடன் தொடர்புடையது. இரண்டாவதா கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். பெருமாள் ஆமை உருவம் எடுத்து அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைவதற்காக உதவுவார். இது மகாவிஷ்ணு எடுத்த 2வது அவதாரம். மரணமில்லாத நிலையை தரும் அமிர்தம் அசுரர்களின் கைகளில் கிடைப்பதை தடுப்பதற்காக மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்தார். இந்த அவதாரம் சனி பகவானுடன் தொடர்புடைய அவதாரம். பொதுவாக தடை தாமதங்களை தரும் கோளாக சனி பகவான் இருப்பார். ஆனால் உண்மையில் தினசரி வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி நம்மை முன்னேற வைக்கும் திறனை தருவது சனி பகவான் ஒருவர் தான். ஒருவரை ஹீரோவாக மாற்றுவது சனி பகவான் தான். பார்க்கடலை கடைந்த போது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனது முதுகில் தாங்க மகாவிஷ்ணுவுக்கு துணை செய்தவர் சனி பகவான். விஷ்ணு பகவானின் 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்துடன் தொடர்புடையது சனி கிரகம். பன்றி என்னும் வராகமாக மகாவிஷ்ணு எடுத்தது 3வது அவதாரம். ஹிரண்யகசிபு என்ற அரசனால் கடத்தி சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்ட பூமாதேவியை மீட்பதற்காக மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்தார். தன்னுடைய கொம்புகளை பயன்படுத்தி நீருக்குள் மறைத்து வைக்கப்பட்ட பூமியை மீட்டு கொண்டு வந்து சரியான இடத்தில் வைத்து உலகத்தை காத்தார். இந்த அவதாரம் நவகிரகங்களில் ராகுவுடன் தொடர்புடையது. ராகு பகவானே உலகத்தை காப்பாற்றி பாதுகாக்கும் தன்மை கொண்டவர். ராகுவிற்குரிய அதிதேவதை துர்கா தேவி. அதனால் துர்கையில் பலத்தை பெற்றவர் ராகு. வராக அவதாரத்தை வழிபட்டால் ராகு பகவான் நமக்கு தைரியத்தை அளிப்பார். 4வதா மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்பது பிரம்மாவிடம் பலவிதமான நிபந்தனைகளுடன் வரம் பெற்ற ஹிரண்யகசிபு. தானே கடவுள் என கோரி உலக உயிர்களை துன்புறுத்தி வந்தான். அவனிடமிருந்து உலகை காப்பதற்காக சிங்கத்தில் தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்மராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கூர்மையான நகங்களையே ஆயுதமாக கொண்டு ஹிரண்யனை வதம் செய்தார் மகாவிஷ்ணு. இது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய அவதாரம். தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் மகாவிஷ்ணு. அவசரமாக எடுத்த அவதாரம் என்பதால் அடக்குவதற்கு அரிதான தெய்வீக கோபத்துடன் உக்கிரமாக வழிபட்டார். இத்தகைய ஆற்றல் செவ்வாய் கிரகத்தை குறிப்பது. நரசிம்மரை வழிபடுவதால் செவ்வாயின் ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா வாமன அவதாரம். வாமன அவதாரம் என்பது மகாவிஷ்ணு எடுத்த 5வது அவதாரம்.
குள்ள வடிவமான அவதாரம். முழு மனித வடிவத்துடன் அதுவும் உடனடியாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் இது. மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுப்பதற்காக சொர்க்கத்திலிருந்து வந்ததால் சொர்க்கத்தில் இந்திரனின் ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த அவதாரம் குரு அல்லாத வியாழனுடன் தொடர்புடைய அவதாரம். குரு பகவானின் பண்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது வாமன அவதாரம் முரணானதாக தெரியலாம். ஆனால் மற்ற கிரகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது வியாழன் மிக பெரிய கோள். வாமன அவதாரத்தில் 3 அடியில் மகாவிஷ்ணு 3 உலகங்களையும் அழந்ததை ஒப்பிட்டு பார்த்தால் புரியும் குருவின் அருளை பெறுவதற்கு வாமன அவதாரத்தை வழிபடலாம்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்து மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தில் ஜமதக்னி மற்றும் ரேணுகா ஆகியோருக்கு மகனாக பிறந்தாரு பரசுராமர். பரசுராமர் செய்த பெரும் தவத்தின் பயனாக அவருக்கு கோடாரி ஒன்றை சிவபெருமான் வரமாக கொடுப்பாரு. பிராமண மற்றும் சத்திரிய வம்ச கடமைகளை ஒருங்கிணைந்து நிறைவேற்றிய முதல் நபர் பரசுராமர் தான். இது சுக்கிரனுடன் தொடர்புடைய அவதாரம். சுக்கிரன் அழகு, உறவுகள், வசதி உள்ளிட்டவருக்கு காரணமான கிரகம். இது அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார்னும் குறிப்பிடப்படுது. தீய சக்திகளை தன் வசம் அடக்கி அவற்றை அறத்தின் வழியில் மாற்றியவர் என்பதால் பரசுராமரை வழிபட்டால் சுக்கிரனின் ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்ததா திரேதாயுகத்தில் தசரத மகாராஜாவின் மகனாக பிறந்தவர் ராமர். இன்றும் நாம் ஆச்சரியப்படும் ராம சேதுவை உருவாக்கி இடைப்பாழம் அமைத்த பெருமைக்குரியவர். ராமாயணத்தின் நாயகனாக விளங்கும் ராமர் உண்மை, ஒழுக்கம், ஞானம் போன்ற உயர்ந்த குணங்களை கொண்டவராக விளங்கினார். இந்த அவதாரம் சூரியனுடன் தொடர்புடைய ஒரு அவதாரம். ராமா என்றால் ஒளி என்று பொருள். உலகிற்கே ஒளி தரக்கூடிய ராஜகுல சூரியன் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் என்று போற்றப்படுவார். ராமரை வழிபட சூரியனை போன்ற ஒளிமயமான வாழ்க்கையையும் சூரியனை போன்ற ஆற்றலையும் பெற முடியும். அடுத்து மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரம். தேவகி மற்றும் வசுதேவரின் 9வது குழந்தையாக பிறந்தவர் கிருஷ்ணர். வைணவர்களின் தெய்வமாக இவரே போற்றப்படுவார். கிருஷ்ண அவதாரம் என்பது சந்திரனுடன் தொடர்புடைய அவதாரம். கிருஷ்ணரின் புத்திசாலித்தனம் மற்றும் ராஜதந்திரத்திற்கு இணையானவர், ஞானத்தை பெற்றவர்கள் யாருமே கிடையாது. சந்திரன் உச்சம் பெறும் மேசராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணனை வழிபடுவதால் சமூகத்தின் அனைத்து விஷயங்களிலும் நம்மால் சந்திரனை போல பிரகாசிக்க முடியும். இந்த வீடியோல மகாவிஷ்ணுவின் 9 அவதாரங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னும் நவகிரகங்களின் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பத்தி தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.